ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கான சவுத் இண்டியன் ஸ்பெஷல் வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி வந்து 1 கப், பாசிப்பருப்பு 1/2 கப், வாட்டர் 5 கப், சால்ட் தேவையான அளவு, ஜிஞ்சர் 1 பின் சாப்டு, அண்டு பெருங்காயம் அது கொஞ்சம் 1 பின் அளவு. நெக்ஸ்ட்டு கீ 2 டேபிள்ஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், குமின் சீட்ஸ் 1.5 டீஸ்பூன், கறி லீவ்ஸ் கொஞ்சம், கேஷ்யூ நட்ஸ் கொஞ்சம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்க 1 கப் பச்சரிசியும் 1/2 கப் பாசிப்பருப்பையும் நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ நான் வறுத்து எடுத்துட்டேன், லைட்டாக ஹீ தவாவில் போட்டு வறுத்துட்டு நான் அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கீ யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் நம்ம வச்சுருக்க சீரகம், மிளகு ஃபஸ்ட்டு போட்டுடலாம், இஞ்சி, ஜிஞ்சர். சீரகம், மிளகு ஃபஸ்ட்னா போட்டுறேன். பச்சை மிளகாய் போடுறப்ப வெடிக்கும், ஸோ அதனால் கொஞ்சம் எப்பவுமே தள்ளி நினைக்கணும். மிளகு போடுறப்ப இது நல்லா நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம். சீரகம், மிளகு, இஞ்சி, நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா 4 பச்சை மிளகாய் இப்படி போட்டிருக்கேன். கறி லீவ்ஸ் கொஞ்சம், கேஷ்யூ நட்ஸ், முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள் 1 பின் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸை நம்ம போட்டுடலாம். ரைஸும் போட்டு ஒரு கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 5 டம்ளர் தண்ணி தேவைப்படும். எந்த கப்பில் நம்ம போடுறோமோ அதே கப்பில் நம்ம வந்து அளவு எடுத்து வச்சுக்கணும். 5 கப்ஸ் இன்கேஸ் 3/4 கப் பச்சரிசி எடுத்து 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்தோம்னா 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் எடுத்துருக்கிறது வந்து 1.5 கப், அதனால நான் வந்து 5 கப்ஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதில் மஞ்சள் வேணும்னா போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். வெண்பொங்கல் ஒயிட்டாக இருக்க நல்லாயிருக்கும். கொஞ்சம் கலர் இருக்கிற நான் மஞ்சள் ஆட் பண்ணேன். கொஞ்சம் ஆப்ஷனல் தான் மஞ்சள் போடுறது. உப்பு
கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 விசில் வர வரைக்கும் இதை நம்ம விட்டுடலாம். ஏன்னா நல்லா குழஞ்சிருக்கு. கூட வந்து சாம்பார் சட்னி, குழச்சி குள்ள சட்னி இந்த மாதிரி எதனா நம்ம வச்சுட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்கும். நான் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலரி விட்டுடலாம், அந்த ஸ்மெல் நல்லா வரும். இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.